வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். அசாம், மேற்குவங்க மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுவது, நெடுஞ்சாலை திட்ட தொடக்கம், எல்பிஜி முனையம் அர்ப்பணிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்காக ஆராய்ச்சி அடிப்படையிலான புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. கொரோனா தடுப்பூசி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலின் போர்க்குற்ற நடவடிக்கைகள் குறித்து விசாரணை. சர்வதேச நீதிமன்ற உத்தரவை நிராகரித்தார் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கேப்டன் ரோஜ்வுட் இரட்டை சதத்தால் வலுவான நிலையில் இங்கிலாந்து அணி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அஸ்ஸாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். காலை 11:30 மணி அளவில் அஸ்ஸாம் மாநிலத்தில் 2 மருத்துவமனைகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுவதுடன் தேகியா ஜூலி என்ற இடத்தில் நெடுஞ்சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகள் அமைப்பதற்கான அசோம் மாலா என்ற திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் மேற்குவங்க மாநிலம் ஹால்தியா மாவட்டத்தில் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் அமைத்துள்ள எல்பிஜி இறக்குமதி முனையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். ஆண்டு ஒன்றிற்கு 10 லட்சம் மெட்ரிக் டன் எல்பிஜி திறனுடன் இந்த முனையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மேற்கு வங்க மாநிலம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் அதிகரித்து வரும் எல்பிஜி தேவை பூர்த்தியாகும். இதனைத் தொடர்ந்து துர்காபூர் மேட்ரிக்ஸ் உர ஆலையில் 2,400 கோடி ரூபாய் முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள இயற்கை எரிவாயு குழாய் பிரிவையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் 2வது ஹால்தியா சுத்திகரிப்பு பிரிவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவுள்ளார். இதனிடையே பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் அசாம் மாநிலம் சோனித்பூர் மாவட்டத்தில் தாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று அசோம் மாலா திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஹால்தியா மாவட்டத்திற்கு தாம் செல்ல இருப்பதாகவும் பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் குடேந்திர சுப்பையா திம்மையாவின் நினைவு அருங்காட்சியகத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். குடகு மாவட்டத்தின் மடிக்கேரி என்னும் இடத்தில் ஜெனரல் திம்மையாவின் சன்னிசைட் என்ற அவரது பாரம்பரிய இல்லத்தில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜெனரல் திம்மையா 1957 முதல் 1961 ஆண்டு வரை தலைமை ராணுவ தளபதியாக பதவி வகித்தார். அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து அதனை சுற்றி பார்த்த குடியரசுத் தலைவர் நமது ராணுவ வீரர்களின் பங்களிப்பினையும் வரலாற்று பெருமைகளையும் பறைசாற்றும் விதமாக இந்த அருங்காட்சியகம் அமைந்துள்ளதாக அங்கு வைக்கப்பட்டிருந்த பார்வையாளர் குறிப்பேட்டில் பதிவிட்டார். நமது ராணுவத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் விதமாக இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெனரல் திம்மையா மற்றும் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா ஆகிய இரு பெரும் முன்னாள் ராணுவ தலைமை தளபதிகளை இந்திய ராணுவத்திற்கு வழங்கிய பெருமை குடகு மாவட்டத்திற்கு உண்டு என்றும் இந்த அருங்காட்சியகம் இந்திய இளைஞர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே முன்னதாக குடியரசுத் தலைவர் தமது குடும்பத்தினருடன் தலைக்காவிரியையும் பார்வையிட்டார். கிராமங்கள் மற்றும் ஊரகப் பகுதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான கொள்கை உருவாக்கங்களில் புத்தாக்க முயற்சிகளுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிராவின் வார்த்தாவில் உள்ள மகாத்மா காந்தி சர்வதேச ஹிந்தி பல்கலைக்கழகத்தின் கருத்தரங்கில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், கிராமப்புற தொழில் நிறுவனங்களும் கதர் துறையும் ஓராண்டிற்கு 88,000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாயை ஈட்டி தருவதாக குறிப்பிட்டார். கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதன் மூலம் அதற்கான கொள்கைகளில் புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் இதனை மேலும் அதிகப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அவர்கள் சிறந்த முறையில் சந்தைப்படுத்துவதன் மூலம் நல்ல விற்பனையை காண முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி, வினோபா பாவே
பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா, ராம் மனோகர் லோஹியா மற்றும் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆகியோரின் கொள்கை தத்துவங்களை நினைவு கூர்ந்த அவர், கிராமப்புற ஏழை எளிய மக்களின் உயர்வே அவர்களின் நோக்கமாக இருந்ததாகவும் தெரிவித்தார். கிராமப்புறங்களிலேயே வேலைவாய்ப்பை உறுதி செய்தால் மட்டுமே அவர்களின் நோக்கம் முழுமை பெறும் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். சிறு குறு நடுத்தர துறைகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% பங்களிப்பதாக குறிப்பிட்ட அவர், இதனை 40% அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கிராமப்புற ஏழைகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கத்திய சிந்தனைகளுக்கு ஆதரவாக இல்லை என்றும், கிராமங்களை நவீனமயமாக்குவதையே விரும்புவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த காலம் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான காலம் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். தேயிலை தோட்ட பணியாளர்களின் நலன்களுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் அளிக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அசாமில் 747,000 தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கு 3வது தவணையாக 224 கோடி ரூபாய் உதவித்தொகையை கவுஹாத்தியில் நேற்று வழங்கி பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். அசாம் மாநில அரசு தேயிலை தோட்ட பணியாளர்களுக்கு உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும், பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக அவர் கூறினார். மத்தியில் பிரதமர் நரேந்திரமோடி அமைந்த பிறகு தேயிலை பணியாளர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்த அவர், மக்கள் நலத்திட்டங்களை அனைத்தும் பிஜேபி ஆட்சியில் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். மக்களுக்கான உதவித்தொகை அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக செலுத்தப்படுவதால் இடைத்தரகர்களின் தலையீடு முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மத்திய நிதிநிலை அறிக்கை குறித்த விளக்க கருத்தரங்கில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரியில் தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நிதிநிலை அறிக்கை குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர் விளக்கமளித்தார். வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு பல்வேறு சாதகமான அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இக்கருத்தரங்கில் வியாபாரிகள், தொழிலதிபர்கள் மற்றும் பல துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். கொரோனா பெருந்தொற்று காலத்தின் சவால்களுக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் மீட்சி பெற்றுள்ளதாக நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருந்தொற்று காலத்தில் உலகமே பொருளாதார பின்னடைவை சந்தித்த போதும் இந்திய பொருளாதாரம் உறுதியோடு இருந்ததை சுட்டிக்காட்டினார். இம்மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கை பல்வேறு துறைகளுக்கு ஊக்கம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டு மக்களின் மீது எந்தவிதமான புதிய வரியையும் மத்திய அரசு விதிக்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர், வளர்ச்சி ஒன்றையே இலக்காக கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளை தவிர அனைத்து தரப்பு மக்களும் மத்திய நிதிநிலை அறிக்கையை பாராட்டியுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டின் செலவினத்தின் திருத்தப்பட்ட மதிப்பீடு சுமார் 34 லட்சம் கோடியாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் செயலாளர் ராஜேஷ் பூஷன் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் விதம் குறித்து காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டார். 21 நாட்களில் 50 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசியை அதிவேகமாக செலுத்திய நாடாக உலக அளவில் இந்தியா திகழ்வதாக பின்னர் அவர் பேசுகையில் தெரிவித்தார். மற்ற நாடுகள் இந்த இலக்கை அடைவதற்கு 60 நாட்கள் வரை எடுத்துக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 60% மேற்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநில, மாவட்ட மற்றும் மண்டல அளவில் தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 16ஆம் தேதி நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார். இந்நிலையில் இம்மாதம் 13ஆம் தேதி 2ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் தடுப்பூசியை முழுமையாக செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட பின்னர் அதற்கான டிஜிட்டல் தடுப்பூசி சான்றிதழ் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சக செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கோவின் இணையதளத்தில் பதிவு செய்த மக்களுக்கு அடுத்த கட்டமாக தடுப்பூசி செலுத்துவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளனம் இனி பாரத் ரத்னா பண்டிட் பீம்சேன் ஜோஷி என்ற பெயரில் அழைக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்.
ஆண்டுதோறும் அகில இந்திய வானொலி சார்பில் மிகவும் மதிப்புமிக்க ஆகாஷ்வாணி சங்கீத சம்மேளனம் இசைக்கலைஞர்கள் பங்கேற்கும் இசை நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. நாடு முழுவதும் உள்ள பிரபல இசைக்கலைஞர்கள் பங்கு பெறுவார்கள். புனேயில் நேற்று நடைபெற்ற பண்டித பீம்சென் ஜோஷி நூற்றாண்டு விழாவில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஆகாஷ்வாணியின் சங்கீத சம்மேளனம் என்பது இனி பாரத ரத்னா பீம்சென் ஜோஷி பெயரில் அழைக்கப்படும் என்று கூறினார். இசைக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளன என்றும் நமக்கு ஊக்கமளிக்கும் சக்தி இசைக்கு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து பிரிவு மக்களுக்காகவும் பீம்சென் ஜோஷி இசைப்பணி ஆற்றியதாக அமைச்சர் புகழாரம் சூட்டினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சார், உங்க கேவைசி அப்டேட் பண்ணோம், இல்லைன்னா அக்கவுண்டும் ஏடிஎம் கார்டும் பிளாக் ஆயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை 2.5 கோடி பரிசு எனக்கா? பாருங்க, முன்பின் தெரியாத கால்கள், போலி இமெயில்கள், லிங்க்ஸ் மற்றும் போலி அப்களில் உங்கள் பின், ஓடிபி, பாஸ்வேர்டை எப்பவும் யாரு கூடயும் பகிராதீங்க. நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது. ஆர்பிஐ சொல்கிறது, தேவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம். வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க்கு போகணும். ஆமாப்பா, வயசாயிட்டாலே அப்பப்போ உதவி தேவைப்படுதுல்ல. ஆனா பேங்க்கு வேண்டாம். ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மேலும் அவங்க பேங்க் போக முடியலனா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல. சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கிறது. நாட்டில் வர்த்தகத்துறையை மேம்படுத்தும் வகையில் மேலும் 4 மாநிலங்களுக்கு கூடுதல் கடன் பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், மத்திய பிரதேசம், ஒடிசா, ராஜஸ்தான் ஆகிய 8 மாநிலங்களுக்கு சுமார் 28,000 கோடி ரூபாய் கூடுதல் கடன் பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாம், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் கூடுதலாக 5,034,000 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு மத்திய நிதித்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்த மாநிலங்கள் தொழில் நடத்தும் நடைமுறையை எளிமையாக்குவதற்கு தேவையான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் முதலீடுகளை அதிகரிக்கவும், உள்கட்டமைப்பையே மேம்படுத்தி பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் வகையிலும் கூடுதல் கடன்களை பெற மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. லஷ்கர் இ முஸ்தபா தீவிரவாத அமைப்பின் தலைவன் இதயத்துல்லா மாலிக் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு மற்றும் அனந்த்நாக் மாவட்ட காவல்துறையின் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது இதயத்துல்லா மாலிக் கைது செய்யப்பட்டுள்ளான். ஏற்கனவே சோபியான் மாவட்டத்தில் தேடப்படும் குற்றவாளியாக இவன் அறிவிக்கப்பட்டிருந்தான். காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஜெய்ஷே ஏ முகமது அமைப்பின் ஒரு பிரிவாக லஷ்கர் ஏ முஸ்தபா அமைப்பு செயல்பட்டு வந்ததாகவும் அதன் தலைவன் தற்போது பிடிபட்டுள்ளதாகவும் ஜம்மு மண்டல காவல்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவராக எஸ் என் சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 3 ஆண்டுகள் இந்த பதவியில் பொறுப்பு வகிப்பார் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பணியிடத்தில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணி நிலைமைகள் விதித்தொகுப்பு 2020 பணியிடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் தேசிய பாதுகாப்பு குழுவை சுப்பிரமணியனின் அனுபவம் சிறப்பாக வழிநடத்தும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்என்டி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாகவும் நிர்வாக இயக்குநராகவும் பொறுப்பு வகிக்கும் தலைசிறந்த பொறியாளரான சுப்பிரமணியன் அந்நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு வர்த்தகத்திற்கு பல ஆண்டுகள் தலைமை வகித்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் தோன்றிய பரதநாட்டிய கலை தற்போது இந்தியாவையும் தாண்டி உலக அளவில் பிரசித்தி பெற்று திகழ்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் மகள் ரிதன்யா பிரியதர்ஷினியின் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ்நாட்டுக்குரிய தொன்மையான நடனமாகும் என்று கூறினார். இந்த கலையின் மூலம் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்த முடியும் என்பது இதன் சிறப்பு என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் நடைபெறும் குடிநீர் தேக்க தொட்டி கட்டுமான பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆரணியை அடுத்த மெய்யூர் கிராமத்தில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் இந்த குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் குங்கம்பாடி, மேல்நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 42 பழங்குடியின இருளர் இன மக்களுக்கு பசுமை வீடு கட்டுவதற்கான அரசாணைகளையும் அமைச்சர் வழங்கினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதையொட்டி அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சரும் அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. அஇஅதிமுக அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக அக்கட்சியின் அறிக்கை தெரிவிக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாளை இந்த முகாம் தொடங்குகிறது. திருச்செந்தூர் யானை முகாமுக்கு அனுப்பப்படுவதையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதேபோல் தேக்கம்பட்டி யானைகள் சிறப்பு முகாமுக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் யானை ராமலட்சுமியும் அனுப்பி வைக்கப்பட்டது. யானையுடன் வாகனம் லாரியில் புறப்பட்டு சென்றார். இதையொட்டி யானைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ஆண்டுதோறும் 48 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் யானைகளின் ஆரோக்கியத்திற்காக ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நடைபயிற்சி, யானைகளுக்கு வைட்டமின் மாத்திரைகள் வழங்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களின் பரிசோதனைக்கும் உட்படுத்தப்படுகின்றன. தமிழக கேரள எல்லை பகுதியான நீலகிரி மாவட்டம் சேரம்பாடியில் 3 பேரை கொன்ற காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இந்த பகுதியில் காட்டு யானை தாக்கி 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்த யானையை பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் யானையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். எனினும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டம் நவ்காம் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் நேற்று திடீர் துப்பாக்கி சூடு நடத்தினர். சனாபோரா என்ற இடத்தில் சிஆர்பிஎஃப் படையினர் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதாகவும், இதில் 1 வீரருக்கு காயம் ஏற்பட்டதாகவும், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த பகுதியை சுற்றி வளைத்து பாதுகாப்பு படையினர் தப்பி ஓடிய தீவிரவாதிகளை தேடி வருகிறார்கள். நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் 97.19% அதிகரித்துள்ளது. மத்திய மாநில அரசுகளின் தீவிர நடவடிக்கையால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்போர் விகிதம் 1.43% குறைந்துள்ளது. தமிழகத்தில் 8,24,527 பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு கணிசமாக குறைந்து வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தொடர்ந்து தொற்றின் வேகம் குறைந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் புதிதாக 11,713 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு 1,08,14,304 அதிகரித்துள்ளது. புதிதாக 14,488 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,05,10,796 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 95 பேர் தொற்று பாதிப்பினால் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழப்பு 1,54,918 அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 97.19% அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து நேற்று 503 பேர் குணமடைந்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில்
புதிதாக 477 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 841,326 உயர்ந்துள்ளது என்றும், அவர்களில் 824,527 பேர் குணமடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நேற்று 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு 12,382 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 156 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் தற்போது 4,417 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,63,27,976 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,18,876 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 779,68,789 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 20 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 740,794 பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருகிறது. கடந்த 8 மாதத்தில் இல்லாத அளவிற்கு 1.5 லட்சத்திற்கும் குறைவாக தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது 1,48,590 குறைந்துள்ளது. இறந்தோரின் எண்ணிக்கையும் 100க்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு 21 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் 54,16,849 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. உலக அளவில் வேறு எந்த நாட்டிலும் இந்த அளவிற்கு வேகமாக தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெறவில்லை என்று சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 1,57,324 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் உளுந்தூர்பேட்டை, திருநாவலூர், எடைக்கல் ஆகிய காவல் நிலையங்களில் பணிபுரியும் 50க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹீ ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பாலஸ்தீன பகுதிகளில் ஏற்பட்ட போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைக்கு வழிவகுக்கும் சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நிராகரித்துள்ளார். இது முற்றிலும் இஸ்ரேல் நாட்டிற்கு எதிரான நடவடிக்கை என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் நாட்டின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் அனைத்து உரிமைகளுக்கும் தாம் உறுதியளிப்பதாக நேத்தன்யாகு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் பாலஸ்தீன பகுதிகளில் கடந்த 2019 இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஏற்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்து முழு அளவிலான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்டு அந்நாட்டின் தலைவர் ஆங் சான் சூச்சி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில்
ராணுவத்தினருடன் ஐநா முதல் முறையாக தொடர்பு கொண்டுள்ளது. இத்தகவலை ஐநா தலைமை செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். மேலும் மியான்மரில் கைது செய்யப்பட்டுள்ள தலைவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய குட்ரஸ், ஐநா சிறப்பு தூதர் மியான்மர் துணை கமாண்டரை தொடர்பு கொண்டு முதல் முறையாக பேசியதாகவும் அப்போது அவர்களது நிலைப்பாட்டை விளக்கியதாகவும் கூறினார். சர்வதேச நாடுகளின் ஒற்றுமைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக மியான்மர் ராணுவ கமாண்டர் தெரிவித்ததாக அவர் மேலும் கூறினார். கடந்த வாரம் மியான்மரில் ராணுவ புரட்சி ஏற்பட்ட நிலையில் அந்நாட்டு ராணுவ உயரதிகாரி ஐநா தூதருடன் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்காகு தீவுகளை சீனா உரிமை கோரி அந்நாட்டு அரசு அண்மையில் சட்டம் நிறைவேற்றிய பின்னர் முதல் முறையாக சீன கடலோர காவல்படை கப்பல் ஜப்பான் கடல் எல்லையில் நேற்று நுழைந்தது. இந்த கடல் பகுதியை சீன ராணுவப் படையினர் பயன்படுத்த வகை செய்யும் சட்டம் சீனாவில் அண்மையில் நிறைவேறியது. சீன கப்பல்கள் தொடர்ந்து அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதை உறுதிப்படுத்தவும் மீன்பிடி கப்பல்களை பாதுகாக்கவும் ஜப்பான் கடலோர காவல்படை கப்பல்களை அனுப்பியுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய அந்த மண்டலத்தில் மேலும் இரண்டு சீன அரசின் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக ஜப்பான் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சீன கப்பல்கள் சுமார் 8 மணி நேரத்திற்கு பின்னர் அந்த கடல் பகுதியை விட்டு வெளியேறியதாக ஜப்பான் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஜப்பான் அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த சீன வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 555 ரன் எடுத்துள்ளது. அந்த அணியின் கேப்டன் ஜோ ரூட் 218 ரன் எடுத்து தனது 100வது டெஸ்ட் போட்டியில் சாதனை படைத்தார். இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். துணை கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் 82 ரன்னும் சிப்லி 87 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். இந்தியாவின் இஷாந்த் சர்மா, பூம்ரா, அஸ்வின், ஷபாஸ் நதீம் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இன்று 3வது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. தொடர்வது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அடுத்த 2 தினங்களுக்கு வறண்ட வானிலையே தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உட்பட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்த அளவில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான சம்பவங்களின் நிகழ்வுகள். கொரோனா கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் நிலையில் டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகன் நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒளித்திருவிழா தொடங்கியது. தொடங்கியதன் மூலம் அந்த நகரில் வண்ணமிகு ஒளி விளக்குகள் அணிவகுப்புடன் காட்சியளித்தது காண்போரை கவரும் வகையில் அமைந்தது. சீனாவில் தொடங்கும் லூனார் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள்.
இந்த விழாவின் பாரம்பரிய கொண்டாட்டங்களாக நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றது. மக்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அசாம், மேற்குவங்க மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டுவது, நெடுஞ்சாலை திட்ட தொடக்கம், எல்பிஜி முனையம் அர்ப்பணிப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கிராமப்புறங்களின் மேம்பாட்டிற்காக ஆராய்ச்சி அடிப்படையிலான புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. தடுப்பூசி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல். பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலின் போர்க்குற்ற நடவடிக்கைகள் குறித்து விசாரணை. சர்வதேச நீதிமன்ற உத்தரவை நிராகரித்தார் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு. இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, கேப்டன் ஜோ ரூட் இரட்டை சதத்தால் வலுவான நிலையில் இங்கிலாந்து அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.